ஓம் சாந்தி, இந்த பழத்தினுடைய பெயர் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்ப்போம். அதற்கு முன் நம் சேனலை நீங்கள் ஓம் சாந்தி, நம்முடைய சேனலை முதலில் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகிலிருக்கும் பெல் சிம்பலை அழுத்தி ஆல் என்று அழுத்தி கொள்ளுங்கள். அப்பத்தான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓம் சாந்தி. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஓம் சாந்தி, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பழத்தினுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பழத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் வந்து சாப்பிட்ருக்கேன், ஆனாலும் வந்து இதனுடைய பெயர் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதனுடைய பழத்தினுடைய பெயர் என்ன பெயர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அரிஞ்சியும் இப்போ காட்டுறேன். இந்த பழம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம், டேஸ்ட்டும் எப்படி இருக்கும்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஆனாலும் வந்து இந்த பழத்தினுடைய பெயர் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பழத்தினுடைய பெயர் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பழத்தை இப்போ வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பழத்தினுடைய சுவை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், நல்லா இருக்கான்ட்டு பார்க்கலாம். நான் சிறிய அளவில் இருக்க பழம் தான் நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து இன்று வந்து நமக்கு வந்து பெரிய பழமாக நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழத்தை வந்து. ஆனால் எனக்கு தெரியலை, நான் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். ஓம் சாந்தி. இப்போ நாம் வந்து இந்த பழத்தை வந்து கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் கட் பண்ணுறேன். இது உள்ளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதனுடைய விதை பகுதி இருக்கும் உள்ள. நான் வந்து இந்த பழத்தை வந்து இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து விதையோட விதை அளவுக்கு நான் வந்து ஆழமாக இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாக பிரிக்கிறேன். நான் அப்படியே இரண்டாக பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது கொஞ்சம் ரொம்ப பழுக்கில், அதனால் வந்து விதை பாக வரைக்கும் வந்து கட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து நானே வந்து கட் பண்ணுறேன். ஒரு பாகத்தை கட் பண்ணிட்டேன், இன்னொரு அந்த கொட்டையுடைய இந்த பாகத்தையும் கட் பண்ணலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதே பழுத்திருந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கும் போதே கொட்டை தனியாக வந்திருக்கும். இப்போ வந்து கொட்டையை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். விதைப்பகுதி விதைப்பகுதி வந்து எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோடைய பழம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இந்த பழத்துடைய பகுதியை நான் இப்போ சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழத்துடைய பெயர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாந்தி.